அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்கார்த்திகைக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்லலாம். கார்த்திகை அப்பம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு வந்து வெல்லம், கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா ஒரு பழுத்த வாழைப்பழம். இந்த மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தானா நீங்கள் சூப்பராக வந்து இந்த அப்பம் பண்ணிடலாம். ஸோ இந்த பச்சரிசி வந்து நீங்கள் நார்மல் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை மாவு பச்சரிசியும் எடுத்துக்கலாம். நான் இங்கே மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்புக்கு கம்மியாகவே நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த அப்பத்துக்கு தேவையான மாவு அரைக்க போகிறோம். ஸோ ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறினா தான் அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கும். ஸோ இந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா தண்ணியோடு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழம் வெல்லம் போட்டு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக ஆகிடும், உங்களுக்கு அப்பம் ஊற்றுறதுக்கான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ ஓரளவுக்கு தேங்காயும் அந்த அரிசியும் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு வாழைப்பழம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற இந்த வெள்ள கரைசலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு கிடைச்சிடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரைக்கும் போதே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல போரிங் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து 1 குழிக்கரண்டி எடுத்து கரெக்டாக 1 கரண்டி அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்து உப்பிட்டு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த சோடா உப்பும் சேர்க்கலை. பட் நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்காமல் பண்ணணும்னா நீங்கள் 1/2 மணி நேரம் வச்சுட்டு பண்ணுங்கள். சோடா உப்பு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி நல்லா உருண்டு வருது. ரெண்டு சைடும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது அரிசியில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உளுந்து போட்டு பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல வந்து சாஃப்ட்னஸ் வந்து இந்த அப்பமில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கார்த்திகைக்கு இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.